அந்தர்யாமித்வம். மனசில் கோவில் கட்டலாம். பகவான் அஞ்சு நிலையில் இருந்தாலும் ஸ்ரீவைகுண்டம், திருப்பார்கடல், விபவம், வியூகம், அர்ச்சை, அந்தர்யாமி, இதில் அந்தர்யாமி அப்படின்றது மனசுக்குள்ள கோவில் கட்டுறது. ஆழ்வார் இது அழகாக மார்பம் என்பதோர் கோவில் அமைத்து அப்படின்றார் பெரியாழ்வார். மனசுக்குள்ள இதுக்கு பெரிய அலைய வேண்டியதில்லை, பெரிய செலவு இல்லை. இதை இந்த தலைப்பை பார்த்த உடனே பெரியாழ்வாருடைய பாசுரம் ஒன்று அடியனுக்கு ஞாபகம் வந்தது. சோர்வினால் பொருள் வைத்துண்டாகின்ற சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்து ஆர்வினாலும் வாய்த்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்பம் என்பதோர் கோவிலமைத்து மாதவனுக்கென்னும் தெய்வத்தை காட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார் கரவதன் துயிலாகுமே அப்படின்னு. சோர்வினார் பொருள் வைத்துண்டாகி சொல்லு சொல்லென்று சுற்றம் இருந்து பகவான் உடம்பு கொடுக்குறான். இந்த உடம்பு வச்சுன்னு நம்ம எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறோம். மனைவி, கணவன், மகள்கள், சுற்றத்தார், பந்துக்கள், மகன், எல்லாரும் எல்லாரையும் இருந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தோம். இதனால் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அவனுக்கு வர எப்படின்னாக்கா கடைசி காலம் மரணம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. எல்லா இன்பத்தை அனுபவித்தாலும் இது உண்டு. அந்த வர சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான், பகவானை நினச்சிக்க முடியாது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லலாம். அஜாமிலனுக்கு எப்படி பகவான் வந்து நாராயணான்னு அவன் பையனை கூப்பிட்டும்போது அதையும் பரவாயில்லன்னு வந்து காப்பாற்றுறார், அவனுடைய சௌஷல்யம் சௌலபியம். ஆனால் இந்த காலத்தை காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆஸ்பத்திரியில் இருப்பான் இல்லை வீட்டில் இருப்பான், டாக்டர் சொல்லிகிட்டு இருப்பார் இவனுக்கு டயூரெட்டிக் கொடுத்தாச்சா, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் டெஸ்ட் பண்ணுமா அப்படி இப்படி அதெல்லாம் காதில் விழும். சொந்த பந்துக்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருப்பாள், யாராக இருந்தாலும் சரி. இப்படி தான் ஆழ்வார் சொல்கிறபடி நான் சொல்கிறேன், அடியனுடைய சொந்த கருத்து இல்லை. அதிலே சில குடும்பங்களில் வந்து இவன் வந்து நாமினேஷன் கொடுத்தானா, அவர் சொல்கிறது புதைச்சி வச்சிருக்கியா, எங்கே வச்சிருக்கியா, யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கா, எங்கே பணம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லு சொல்லென்று சுற்றத்தார் சுற்றம் இருந்து ஆர்வினாலும் வாய் திறவாதே, அவன் வாய் திறக்க மாட்டான், வாய் திறக்க முடியாது அவனுக்கு. இவெல்லாம் வந்து இந்த கால கட்டத்தில் பாஸ்வேர்டு தெரியுமா, நாமினேஷன் கொடுத்துருக்கானா, எங்கே பேங்க்கில் பணம் வச்சுருக்கான் அப்படின்னு கேட்கும்போது தப்பித்தவறி படுத்துனவனுக்கு ஒரு ஞாபகம் வந்து, நான் ஒருத்தர்கிட்ட 100,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் சுற்றத்தார்களும் ஏதோ சித்தப்பிரம பிடிச்சிருச்சு இவருக்கு, வயசை போகிற நேரத்தில் உளறின் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாழை தவிர அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறாரு. வாழ்த்திறவாதே என்று அப்படின்னு கபவாத பித்தை, கபவாதம் பித்தம் அப்படின்னா இவெல்லாம் சுற்றி இருக்க வரலாம் கொஞ்ச நாளைக்கு தான். சரி, இந்த கடைசியில் இப்படி சொல்கிறாளே, இந்த இவ எவ்வளவு பணம் சம்பாரித்தா என்ன, எவ்வளோ பந்துக்கள் இருந்தால் என்ன, எவ்வளோ நண்பர்கள் இருந்தால் என்ன, இவன் பணமோ பந்துக்களோ யாரும் உடன் வரப்போகிறதில்லை. இவன் செஞ்ச புண்ணியம் வரும், இந்த ரெண்டு பாவமும் வரும், ரெண்டும் சேர்ந்து தான் வரும். பாவம் பண்ணியிருந்தாக்கா யம வேதனைகள் படணும், யமயாதனைகள் நரகத்தில். புண்ணியம் செஞ்சுருந்தா நல்ல உலகம், நல்ல புண்ணியம் செஞ்சுருந்தா பாவமே செய்யாமல் நல்ல புண்ணியம் செஞ்சு அதை பகவானுக்கு அர்ப்பணிச்சிருந்தா மோட்சமே கிடைக்கும். இந்த யமனுக்கு பயந்து, யமனை வந்து பயப்பட வேண்டியதில்லை, அவன் தர்மதேவதை, அவன் காலன், அவன் காலத்தை நிர்ணயம் பண்ணுறவன். இந்த பாவங்கள், இந்த பாவம் தீரணும் அப்படின்னா மனசில் கோவில் கட்டுங்கோ அப்படிங்கிறார் ஆழ்வார். ரொம்ப சுலபம் இல்லையா, மனசில் கோவில் கட்டுங்கோ, மார்பம் என்பதோ கோவில் அமைத்து அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார். ரொம்ப சுலபமான விஷயம், திவிதேசத்துக்கு போய் சேவிக்கிறோம், 108 திவிதேசம் அப்படின்றது ஒரு ஃபேட், அந்த காலத்தில் அப்படி கிடையாது, இப்போ எல்லாம் சேவிக்கிறது. இப்போ கோவிலுக்கு போகிறமே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், எல்லோரும் சேர்ந்து அங்கே போகலாம் சேவிக்கலாம், அங்கே போகக்கூடாத சேவார்த்திகள் அங்கே போகிறதுனால கோவிலுக்கு தோஷம் வரும். அந்த பூஜை பண்ணுறவா இருக்குல்ல, பூஜிப்பவர்கள் சில ஸ்நானம் அனுஷ்டானம் அப்படின்றது வந்து நல்லா பண்ணி பூஜை பண்ணுறாரு அப்படின்றது இல்லை. ஏதோ பணத்தை முன்னிட்டு ஒரு தொழில் அப்படின்னு நடத்த ஆரம்பித்தா ஈஸ்வரனுக்கு அங்கே சாநித்தியம் இருக்காது அப்படிங்கிற ஆழ்வார். அந்த சாநித்தியம் எப்படி வர்றது அப்படின்னா, அர்ச்சகர்களுடைய மகாத்மியம், அர்ச்சகர்கள் அவர் செய்த பூஜா விசேஷத்தினுடைய பலன்கள் எல்லாமே பகவானுக்கு சாநித்தியம் கொடுக்கும். அர்ச்சகஸ்ய யா மகாத்யாந்த்யாத் அர்ச்சனாயம் விசேஷத சாநித்தியம் அப்படின்னு அதிக புரோக்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அர்ச்சகர்கள் பண்ண 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 பகவான் மனம் குளிர்ந்து அங்கே அந்த கோவிலுக்கு வர எந்த ஒரு பக்தர்களாக இருக்கட்டும் அவளுக்கு அருள்றான் அவன். இப்போ இருக்கிறது வந்து ஒரு தோஷமும் இல்லாமல் கோவில்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த ஆட்சியில் குறிப்பாக. ஏன்னா பெருமாளுக்கு ஹோஸ்ட் டியூப் வச்சு தண்ணியை பாய்ச்சிறான் அவன். இப்படி இருக்கும்போது இந்த நம்ம ஹிருதயத்திலே நம்ம கோவில் கட்டுவோமே, அது யாரும் ஒன்றும் ஆட்சேபம் பண்ண முடியாது, ஒருவித தோஷமும் இருக்காது, செலவும் இல்லை. சரீரத்தில் ஹிருதயம் இருக்குது, தாமரை மொட்டு மாதிரி இருக்குது, அது தலைகீழாக இருக்கும். அந்த இதயத்தினுடைய நடுவில் ஒரு அக்னி ஜுவாலை மாதிரி ஒரு சிறிய உருவத்தோடு அசையாமல் இருக்குது.
அந்த சுடருக்கு நடுவில் வந்து கருமுகில் வண்ணம் உள்ள பகவானானவன் ஸ்ரீ லக்ஷ்மியோட இருக்கான். நீலதோயத் தமஸ்யஸ்வான் வித்யுல் லேகே வரே பாஸ்வர நீவார சூதபக்தன் நீ விதாமாஸ்நாத் அனூனுமா தஸ்மா ஆத் சிதாயமத்தே பரமாத்மா விவஸ்திதஹ அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பகவானானவன் ஒரு மின்னல் போல, ஒரு மேகம் ஒரு மின்னல், அந்த மின்னலோடு இருக்க மேகத்தை போல இந்த பகவானானவன் தேவாதிராஜனானவன் முனிவர்களுடைய இதயத்தில் வந்து ஒரு அசையாமல் இருக்கும் ஒரு அக்னிஜுவாலையின் நடுவே ஒரு நீலமேக சியாமனாக இருக்கிறாய், அப்படி நீ இருக்கிறதுனால முனிவர்களானவர் உன்னை தியானம் பண்ணுறது எளிதாகிறது அப்படின்னு சொல்கிற இந்த வேதங்களும் அதே தான் சொல்கிறது. பிராட்டி தோன்றிய திருப்பார்கடல்லையும் நீ இருக்க, சம்சார மண்டலத்துக்கு மேலே இருக்க ஸ்ரீவைகுண்ட லோகத்திலையும் இருக்க, திருமாமணி மண்டபத்தில் வந்து நீ இருக்கிற, இதெல்லாம் திவ்யமான விஷயங்கள், திவ்யமான இடங்கள், அழகிய அழகான வாசஸ்தலங்கள் உனக்கு. அப்படிலாம் இருந்தாலும் எந்த ஒரு மகிழ்ச்சியும் ஆதரவும் காட்டாமல் மனுஷருடைய இதயத்துக்குள்ளே நீ இருக்கிய, அது உன்னுடைய பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் சந்தோஷமாக இருக்க, நீ மனிதன் இதயமோ அது சரீரமோ அதுக்குள்ள சூக்ஷமமான ஆத்மாக்குள்ளே நீ இருக்கிறது வந்து இந்த சரீரத்தை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், எப்பேற்பட்ட தோஷங்கள் நிறைந்தது அப்படின்னு. இருந்தாலும் இங்கே விரும்பி வசிப்பது உன்னுடைய பெருங்குணத்தை காமிக்கிறது அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார்.